ஒரு அருமையான ஒரு உருண்டை குழம்பு இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், திருப்பி திருப்பி இந்த உருண்டை குழம்பு செய்யலாம் போல தோணும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், தட்டில் வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு உருண்டை கட் பண்ணவே வராது, இன்னும் கொஞ்சம் ஊறிச்சுன்னா இது உள்ளே எல்லாம் ஊறிடும். இது உடனே நான் காட்டுறதால இப்படி தெரியுது உங்களுக்கு. அவ்வளோ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 200 கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கேன். அது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடலை பருப்பை மிக்சியில் போட்டுக்கலாம். இதில் 3 பூண்டு போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறை குறைன்னு இல்லாத பாருங்க. இதை மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப நைஸாக மட்டும் அரைக்காதீங்க. இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கலாம் கேஸில், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயும், கற்பெண்ணெய் 2 வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வதக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டுருக்கு, அதையும் இதோடு போட்டுக்கலாம். இதுவும் இதோடு சேர்த்து வதக்கலாம். இப்போ லேசாக வதங்கினா போதும், பச்சை வசனம் போகிறது. இப்போ ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் இதோடு போட்டுக்கலாம். இதை இதோடு சேர்த்து வதக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது 1/4 முடி தேங்காய், முந்திரி, இது 2 நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கடாய் வச்சுப்போம், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது போட்டுக்கலாம். வதக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுந்து போடுறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் விழுது இதில் போட்டுக்கலாம். இதே இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வதங்கலாம். 1-5 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உருண்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், இதில் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்சி கழுவணும் பாருங்கள். இந்த கடலை பருப்பு அரைச்சது அந்த தண்ணி இது ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் நல்லா. இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இந்த வாடை, இந்த புளி வாடைலாம் கொஞ்சம் போகட்டும். 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு, குழம்பு வாசனை வருது. இப்போ வந்து நம்ம முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக 1 கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம உருண்டைங்களை போட்டுக்கலாம். தனித்தனியாக போடுங்க,
பக்கத்தில் பக்கத்தில் போடாதீங்க, தனித்தனியாக போடுங்க. போட்டவுடனே கிளறாதீங்க, கொஞ்சம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. உருண்டைங்களை கொஞ்சம் திருப்பி போடலாம். இந்த மாதிரி லேசாக கலர் விடுங்க, இல்லைன்னா ரெண்டாக புட்டுக்கும். கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. உருண்டைங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது பாருங்க கலர் மாறி இருக்கு பாருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்.